ஹாய் கைஸ், வெல்கம் பேக். உங்களுக்கு யாருக்காவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வந்து பர்சனலாக கோச் வேணும்னா இந்த வீடியோலேயே கோர்ஸ் பற்றின டீடெயில்ஸ் கடைசியில் போட்டிருக்கேன். பிடிச்சவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட்ஸியில் கொடுத்துருக்க த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். இதை எழுதுனவங்க வந்து மேரி மேப்ஸ் டாட் கே. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த சாப்டர்லேருந்து ஒரு எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ் லைக் ஆத்தரை பற்றினதோ இல்லை அதில் வர கேரக்டர்ஸோ இல்லை அதில் வர சம்மரியோ அதில் வர தீமோ இல்லை அதில் வர காம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸோ இல்லை சினானியம்ஸோ எல்லாமே ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட்ஸியில் லிட்ரேச்சர்ஸில் ஃபோர்த் ப்ரோஸ் வந்து த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எழுதுனவங்க வந்து மேரி மேப்ஸ் டாட் கே. ஸோ இந்த சாப்டரையும் இந்த ஆத்தரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஸோ லிட்டில் ஹீரோ, லிட்டில் ஹீரோ படத்துலலாம் யாரை காமிப்பாங்க, லிட்டில் ஹீரோ டாகை தான் காமிப்பாங்க. ஸோ லிட்டில் ஹீரோ டாக், இங்கே பாருங்கள் டாட் கேல டாக் மாதிரி இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த கண்ட்ரி பற்றின வீடியோ தான் நான் செப்பரேட்டாக போடுறேன். எல்லா போயம் ப்ரோ சேர்த்து எல்லா ஆத்தரையும் சேர்த்து ஸோ ஒரு கதை மாதிரி இப்போ தனியாக போடுறேன். அதை வந்து அப்புறமும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த ஸ்டாச்சு வந்து எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கடைசியில் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே வாங்க. ஸோ இப்போ ஆத்தரை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சில்ட்ரன் ஆத்தர், அதாவது குழந்தைகளுக்கான ஆத்தர். ஸோ இவங்களோட பெஸ்ட்டு நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் பிரிங்கர்ன்றது. இவரோட பெஸ்ட்டு மேகசின் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து அவங்க மோர் தென் 30 இயர்ஸ் எழுதியிருக்காங்க. செயின்ட் நிக்கோலஸ்ன்ற மேகசின், செயின்ட் நிக்கோலஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின்ட் நிக்கோலஸ் மோர் தென் 30 இயர்ஸ். ஸோ இந்த கதையோட ஷார்ட் சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர்ன்ற ஒரு 8 வயசு சிறுவன் இருக்கான். அவன் வந்து ஹாலாண்டில் வசித்து வரான். ஹாலாண்டு வந்து இன்னொரு நேம் வந்து நெதர்லாண்டுன்றாங்க. அந்த ஹாலாண்டுன்றது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா ஃப்ளட்டு அதிகமாகி தண்ணி ஊர்களை வந்து தண்ணியே ஊரே அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெருசாக கேட் மாதிரி கட்டினாங்க. அதை வந்து டைக்குன்றாங்க. ஓகேங்களா, இது உண்மையான சம்பவம், நல்லா பார்த்துக்கோ. இது வந்து ஒரு உண்மையான சம்பவம். ஸோ அந்த டைக்குக்கு வந்து கப்பல் வரத்துக்கு போகிறதுக்கு நடுவில் வந்து டிரான்ஸ்போர்ட்காக ஒரு கேட் மாதிரி கட்டுறாங்க. அதை வந்து ஸ்லூஸுன்றாங்க. ஓகேவா, பீட்டரோட அப்பா தான் அந்த ஸ்லூஸை ஆப்ரேட் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிறது. அந்த பீட்டரோட அப்பா வந்து அந்த தண்ணி வந்து அந்த கேட் ஓப்பன் பண்ணி தண்ணி சல்லுன்னு போகிறீங்களா, அதனால் அது ஆங்கிரி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த தண்ணி வர்றது வந்து நார்த் சீலேருந்து வருதுன்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த தண்ணி வந்து நார்த் சீலேருந்து வருதுன்றாங்க. ஸோ ஒரு நாள் பீட்டரோட அம்மா வந்து பீட்டரோட ஃப்ரெண்ட், ஒரு பிளைண்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு போய் கேக் கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. ஸோ பீட்டர் வந்து போகும்போது அந்த கேட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பிளைண்ட் மேனுக்கு கொடுத்துட்டு வரும்போது இயற்கையை ரசிச்சுட்டு வரோம். லைக் ரோட் சைடில் ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் ராபிட் சாஃப்டாக போகிற சவுண்டு. அப்படியே கேட்டுக்கு பக்கத்தில் வரும்போது தண்ணி போகிற சத்தம் ஒன்று கேட்குது. என்னடான்னு போய் பார்த்தா அந்த கேட்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அந்த சின்ன ஹோல்லே வந்து தண்ணி வந்து அது பெருசாக ஊரே மூழ்கிடும். அதனால் பயங்கர அபாயமானது. ஸோ அந்த பீட்டர் என்ன நினைக்கிறான்னா, ஓ, நான் இந்த ஊரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சி அங்கே போய் அந்த ஹோலில் வந்து அவனோட ஃபிங்கரை வச்சுட்டு அப்படியே உக்காந்துக்கிறான். ரொம்ப நேரமாக கத்துறான் கதறான், வாங்க யாராவது வாங்கறான்னு சொல்லி யாருக்குமே கேட்கல. இருட்டாயிருது, யோசிக்கிறான், இப்போ நான் விட்டேன்னா என் பிரதர் சிஸ்டர்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் எப்படி இருந்தாலும் எங்கள் ஊரை வந்து காப்பாற்றியாருன்னு சொல்லிட்டு அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே உக்காந்துக்கிறான். பீட்டரோட அம்மாவும் நாளைக்கு காலையில் அவனை வந்தால் திட்டணும், அவன் போய் அந்த அவனோட ஃப்ரெண்டு கூட தங்கிட்டான் போல இருக்குது, நாளைக்கு காலையில் வந்தால் திட்டணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்களும் படுத்துடுறாங்க. காலையில் ஆயிடுது. அந்த பக்கமாக ஒரு வில்லேஜ் மேன் வந்து போகிறாரு. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு வந்து எதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து இந்த மாதிரி ஹோல் விழுந்துருச்சு அப்படின்னு உடனே அலாரம் அடித்து மக்கள்லாம் ஓடி வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து அதை வந்து ஹோலை வந்து ஃபில் பண்ணி மறுபடியும் சேஃபாக வந்துடுறாங்க. ஸோ அந்த பையனோட பிரேவரியை பார்த்து அவனுக்கு வந்து ஒரு சிலையை வச்சிடுறாங்க. அந்த சிலை தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச சிலை. ஓகேங்களா, அது உண்மை. இது வந்து உண்மையான கதை. சரி வாங்க, இதோட தீம் பார்த்தோன்னா அன்கண்டிஷ்னல் லவ் ஃபார் த லேண்ட் அண்ட் த பீப்புள். ஓகேங்களா, அந்த பையனோட லவ் ஃபார் த லேண்ட் அண்ட் த பீப்புள். சரி வாங்க, இதில் வர கேரக்டர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். பீட்டர் சொன்ன ஒரு 8 வயசு சிறுவன், அவங்களோட அம்மா, அவங்களோட அப்பா, பிளைண்ட் மேன் அவரோட ஃப்ரெண்டு, அவனோட அண்ணன் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேர் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றினா அந்த வில்லேஜ் மேன். ஓகேங்களா, இதில் தான் இவ்வளோ தான் இதில் இந்த இதில் வர கேரக்டர்ஸ். ஸோ இதில் வர காம்ப்ரிஹென்சிவ் க்வெஸ்சன்ஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ ஹூ ரோட் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட், யார் எழுதுனது? லிட்டில் ஹீரோ டாக் டாட் கே, ஆப்ஷன் பி. ஹாலண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் நெதர்லாண்ட், ஆப்ஷன் சி.
ஒன்லி கிரேட் வால்ஸ் கால் டைஸ் கீப் த டேஷ் ஃப்ரம் ரஷ்ஷிங் இன் அண்ட் ஃப்ளட்டிங் த லேட் நார்த் சி. ஓகேங்களா, நார்த் சி ஆப்ஷன் பி. ஹவு ஓல்ட் இஸ் பீட்டர்? 8. ஆப்ஷன் சி. ஹூ ஆல்வேஸ் கால்ஸ் தம் ஆங்கிரி வாட்டர்ஸ்? அவனோட அப்பா தான் சொல்லுவாங்க ஆங்கிரி வாட்டர்ஸ், தொடர்ந்து கேட் திறந்து விட்டால் சல்லு நான் கோமா போகும்னு சொல்லிட்டு. ஸோ ஆங்கிரி வாட்டர்ஸ் ஆப்ஷன் பி, ஃபாதர். ஹி ஸ்டேட் வித் த புவர் டேஷ் ஏ லிட்டில் வைல் டு டெல் ஹிம் அபவுட் இஸ் வாக் எலாங் த டை. யார் கூட வந்தாங்கன்னா, புவர் பிளைண்ட் மேன் ஆப்ஷன் பி. பீட்டர் சாய் ஏ டேஷ் இன் த வால், எ ஸ்மால் ஹோல் ஆப்ஷன் சி. பீட்டர் ஸ்டாப்டு த வாட்டர் பை கீப்பிங் எஸ் ஃபிங்கர் ஓவர் த ஹோல் ஆப்ஷன் பி. பீட்டர் வாஸ் சேவ்டு பிகாஸ் ஏ மேன் சாஹிம் ஆப்ஷன் சி. ஸோ இதில் வர மேட்ச் பாருங்கள். ஹாலண்ட், ஹாலண்ட்ற கண்ட்ரி வந்து பிலோ சி லெவலில் இருக்குது, அதனால தான் தண்ணி ஈஸியாக அவள் வந்துடுது ஆப்ஷன் டி. பீட்டர்ஸ் ஃபாதர் பார்த்தீங்கன்னா டெண்டட் த கேட்ஸ், அந்த கேட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது அவங்க. ஸ்லூசஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கேட்ஸ்ன்றாங்க ஆப்ஷன் இ. கிரேட் வால்ஸ் பார்த்தீங்கன்னா அதை டைக்ஸ்ன்றாங்க ஆப்ஷன் பி. மதர் ஷூஸ் என்னென்னா பீட்டர் வந்து நைட்டுக்கு முன்னாடி வந்துடணும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீட்டர்ன்றவன் 80 இயர்ஸ் ஓல்டு ஆப்ஷன் இ. ரெயின்ஸுன்றது ஹேட்ஸ் வால இந்த வாட்டர்ஸ் மழை பெஞ்சு தண்ணியில் அவ்வளோ அதிகமாகிடுது. ஸோ ஆப்ஷன் டி. ப்ரெட்டி ப்ளூ வாட்டர்ஸ், ப்ரெட்டி ப்ளூ ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரூ பிசைட் த ரோட் ஆப்ஷன் பி. பீட்டர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிளைண்ட் மேன் ஆப்ஷன் ஏ. ஆங்கிரி வாட்டர்ஸ்ன்றது ஆங்கிரி ஃபார் கீப்பிங் தம் அவுட், கேட் போட்டு முடிடுறோம் இல்லையா, அதனால் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ இதில் கேரக்டர், இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு கேரக்டர் யாருன்னு கேட்பாங்க, அது வாங்க பார்ப்போம். ஐ வாண்ட் யூ டு கோ அக்ராஸ் த டைஸ் அண்ட் டேக் திஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன். இது சொன்னது யார்? அவங்க அம்மா, பீட்டர்ஸ் மதர் போய் கேக் கொடுத்துட்டு வாங்கினது. ஐ ஆம் கிளாட் தே ஆர் ஸ்ட்ராங், இப்படி நினச்சது யார்? பீட்டர் ஆப்ஷன் டி. ஹாலண்ட் ஷெல் நாட் பி ட்ரோன் வை லாமியர், இது நினச்சிக்கிட்டது யார்? பீட்டர் ஆப்ஷன் டி. வாட் இஸ் த மேட்டர் ஹி கால்ட், ஆர் யூ ஹர்ட், இது சொன்னது யார்? ஏ மேன் ஹூ சேவ்டு பீட்டர் ஆப்ஷன் சி. டெல் தெம் டு கம் குயிக்லி, சீக்கிரம் சொல்கிறேங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னது யார்? பீட்டர் ஆப்ஷன் டி. இதில் வர இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ஒரு டைம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பற்றின டீட்டெயில்ஸ், இது நான் சொன்ன ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ். பிடிச்சவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம், டென்ஷனே இல்லைங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுறோம், ஆப்டிடியூட்டும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுறோம். ஜென்ரல் ஸ்டடீஸில் வள தள்ளதில் நிறைய டாப்பிக் இருக்குது. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ரெகுலராக எஜுகேஷனில் அது ஷார்ட்கட் முறையில் வீடியோ போட்டுட்ருக்கோம், ப்ளஸ் அதை வந்து ஈஸியாக கோச்சிங் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா கண்டென்ட்டும் வரும், அதை படித்தாலே டெஃபினட்டாக ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.